பங்கேற்க முடியாது. பங்கேற்றால் அது அதற்கு ஏற்கனவே அந்த சட்டத்தில் இருக்குது. எப்படி என்றால் அரசியலமைப்பின் 104 ஆவண்ணா 4 ஆனா என்ற உறுப்புரையின் கீழ் அத்தகைய அதாவது அரச வளங்களை துஷ்பிரயோகம் செய்வதை தடுத்து ஆணை பிறப்பிப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதன்படி தேர்தல் ஆணைக்குழு ஏற்கனவே 3 வர்த்தமானி அறிவித்தல்களை வெளியிட்டிருக்கிறது. 2020 மார்ச் மாதம் 4 திகதி, ஏப்ரல் மாதம் 20 திகதி, ஜூன் மாதம் 6 திகதி ஆகிய 3 நெசட் வர்த்தமானி அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டது. 3 திகதிகள் இந்த வர்த்தமானி அறிவித்தல்களில் என்னென்ன விடயங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசியல் அமைப்பு சட்டம் எதை கூறுகிறது என்றால் அந்த அரச வளங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அதிகாரிகளுக்கு அல்ல அலுவலர்களுக்கு எதிராகத்தான் இந்த ஆணை பிறப்பிக்கப்படும். எனவே இது அரசியல் லாபத்துக்காக அல்லது அரசியல் கட்சி ஒன்றை அல்லது சுயேட்சை குழு ஒன்றை அல்லது வேட்பாளர் ஒருவரை ஊக்குவிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டால் அதற்குரிய பொறுப்பை கூற வேண்டியவர்கள் அந்த வளத்துக்கு பொறுப்பாக உள்ள அரசாங்க அதிகாரி. அந்த கெசட் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த கெசட்டின் கீழ் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும். முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று இல்லாவிட்டால் முறைப்பாடு கிடைக்கப்பெறாவிட்டாலும் குற்றம் நடைபெற்றிருப்பதாக தெரிய வந்தால் அதற்கு வழக்கு தொடுக்கப்பட்டு அவர்களுக்கு எதிரான தண்டனைகள் கூட 104 19 அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்ட 104 ஏனா 2 ஏனாக்கள் வர வேண்டும் என்ற சட்டத்தின் கீழ் தண்டனை கூட குறிப்பிடப்பட்டது. எனவே அதற்கான ஏற்பாடுகள் இலங்கையில் இருக்கின்றன. அவர்கள் கலந்து கொள்ள முடியாது. கலந்து கொள்வதாக இருந்தால் அதிகாரிகள் ஆனால் அதற்காக வேண்டிய அபிவிருத்தி திட்டங்களை இடைநிறுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு எதிர்பார்க்கவில்லை. அதில் அதிகாரிகள் கலந்து கொண்டு அவற்றை ஓப்பன் பண்ணலாம். முறைப்பாடுகளுக்கு வந்த மாதிரி இல்லை. அதனால நேற்று ஒரு முறைப்பாடு ஒன்று வந்திருந்தால் அந்த முறைப்பாட்டு அமைப்பு இருக்கிற நிலையம் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும். அது ஏற்கனவே ஒழுங்குபடுத்தப்பட்ட நிகழ்வுகள் இருந்தால் அதற்கு அவர்கள் ஏற்கனவே தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவித்து தேர்தல் ஆணைக்குழுவின் அனுமதியை பெற்று நிறைவேற்றக்கூடிய ஏற்பாடுகளும் அந்த அந்த கெசட்ல இருக்கிறது. அது ஏற்கனவே அதாவது இந்த கெசட்ல சொல்லப்பட்டிருக்குது. இல்லை வேட்பாளருக்கு பங்கேற்க முடியாது. வேட்பாளர் பங்கேற்பதாக இருந்தாலும் அங்கு எந்த விதமான அரசியல் பேச்சுக்களோ அரசியல் நிகழ்வுகளோ நடைபெறக்கூடாது. அனுமதி எடுத்தது அப்படி இருக்கு. நீங்கள் அந்த கெசட்டை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். www.documents.lk கெசட் இருக்குது. தமிழ் மொழியிலும் இருக்குது. அதில் நீங்கள் அந்த கெசட்டை நான் சொன்ன கெசட்டை எடுத்து பாருங்கள். அந்த கெசட்டில் உள்ளது படி அந்த கெசட்டில் இருக்கிற சட்டம் அது அரசியல் அமைப்பின் கீழ் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். இல்லை வேட்பாளர் கலந்து கொள்ளலாம் என்றதல்ல முக்கியம். ஏற்கனவே அனுமதி பெறப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தால் அந்த நிகழ்விலே எந்த விதமான அரசியல் ஊக்குவிப்பும் இல்லாமல் அதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அரசியல் ஊக்குவிப்பு நடைபெற்றதாக எந்த ஒரு முறைப்பாடும் வரக்கூடாது என்றும் தேர்தல் ஆணைக்குழு அனுமதி வழங்கும். நல்ல தவறு அது சொல்லப்பட்டிருக்கு தெளிவா.
मीडिया न्यूज़ रिकमेंड आप लोग पाक लंबा चीज़